எப்ப வெட்டுக்கிளி கூட்டம் வெறி கொண்டு பறந்து வந்துச்சோ அப்பவே இலுமினாட்டி அந்தஸ்தை அடைஞ்சிட்டாரு சூர்யா. காப்பான் படத்துல அந்த கடைசி வெட்டுக்கிளியை கூட சூர்யா தீ வச்சு கொளுத்தினப்போ சிரித்தவர்கள் இப்போ மிரண்டு போய் கிடக்குறாங்க. அன்றே சொன்னார் நம் சூர்யா அண்ணன் அப்படின்னு ஆளாளுக்கு அடிமட்டம் வரைக்கும் போய் அலசியதுல வேற சில ஸ்பெஷல் பலகாரங்களும் மாட்டியிருக்கு. சிங்கம் திரி படத்தில் வர்ற கொல பசியில் இருக்கேன் அப்படிங்கிற வசனம் கூட வெட்டுக்கிளியை குறிப்பிடுவதா சிலர் சொல்கிறாங்க. இன்னைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் பற்றி சூர்யா ஏழாம் அறிவு படத்திலேயே எச்சரித்தார். மக்கள் அறிவுக்கு தான் அது எட்டலை அப்படின்னு சிலர் புலம்பிகிட்ருக்காங்க. கொரோனாவுடைய கொடுமைக்கு பயந்து சர்வ வல்லமை படைத்த அமெரிக்காவே அஞ்சு நடுங்கும், அமெரிக்காவே முடங்கும் என்பதைத்தான் நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படிங்கிற வரிகளின் மூலம் தெரிவித்ததாகவும் சொல்கிறாங்க. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் மெழுகுவர்த்தியும் தனிமை தனிமையோ அப்படிங்கிற வரிகள் குவாரண்டைனை குறிப்பதாகவும், மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது ஊரடங்கினால் உயரும் வறுமையையும் குறிக்கிறதாம். இது போதாதுன்னு சிங்கம் திரி படத்தில் மாஸ்க் வேற போட்டிருக்காரு சூர்யா. ஒரு மாலை இளவெயில் நேரம் பாடலில் தர்பூசணி சாப்பிட்டுட்ருக்கும் சூர்யா கூட்டமாக நின்று சல்யூட் அடிக்கிற தன்னுடைய தொழிலாளர்களை கிளம்புங்க அப்படின்னு சைகை மொழியில் சொல்வார். தமிழகத்தில் தர்பூசணி சீசனில் மக்களை கூட்டம் சேர விடாமல் விதி சதி செய்யும்னு அவர் குறிப்பால் உணர்த்தியும் நம்ம தான் சுதாரிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீம் ஆய்வாளர்கள். சொடக்கு மேலே சொடக்கு போடுது பாடலோ இன்செப்ஷன் லெவல் குறியீடு. சொடக்கு என்பது தேனோஸை குறிக்கிறது. தேனோஸ் உலக உயிர்களின் அழிவை குறிக்கிறார். பிதாமகன் படத்தில் அவர் உருட்டி விளையாடிய விளையாட்டைத்தான் நாம் லூடோ என்ற பெயரில் தற்போது விளையாடுகிறோமாம். கஜினி படத்தில் ஏர்வாய்ஸ் நிறுவனத்தின் முதலாளி சஞ்சய் ராமசாமியை காதலிப்பாங்க அசின். நிஜமாவே மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தின் ராகுல் சர்மாவை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அசின். நான் தம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து தனலட்சுமி விரும்பிச்சு அப்படிங்கிற பாடலை பாடினவர் விஜய். அதே விஜய் அர்ஜுனரு வில்லு பாடலில் வாயில் தம்மோட காரை தூக்கி பிடிச்சி நிற்பதை பார்த்து காதலில் விழுந்துருவாங்க தனலட்சுமி. இந்த அற்புதமும் சூர்யாவின் வழியாகவே நிகழ்த்தப்பட்டது. உன்னை நினைத்து படத்தில் சூர்யாவை குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் கிணத்துல போடுவாங்க. சமீபத்தில் காஃபின் டான்ஸ் அப்படிங்கிற மீம் பிரபலம் அடைந்ததன் பின்னால் உள்ள கதை இதுதான். இதே போல் கேஎஸ் ரவிக்குமாரோட விசேஷ சக்திகளை எடுத்து சொன்னால் மிரண்டு போயிடுவீங்க. ஆஸ்கர் வென்ற பாராசைட் கதையை முன்கூட்டியே மின்சார கண்ணா அப்படின்னு சொல்லி சாக் கொடுத்தவர். வேலை விஷயமாக பெங்களூர் போகிறேன் அப்படின்னு வீட்டில் போய் சொல்லிட்டு பேங்காக் ட்ரிப் அடித்த அங்கிள்கள் சமீபத்தில் மாட்டிக்கொண்டதை பஞ்சதந்திரம் படத்தில் ஏற்கனவே சொல்லியிருப்பார் கேஎஸ் ரவிக்குமார். கொரோனாவை விரட்ட விளக்கேற்றும் நிகழ்வு நடக்கும் என்பதையும் விளக்கேற்றுதல் என்றால் என்ன என்பதையும் நாட்டாமை படத்தில் அழகாக விளக்கியிருப்பார். குவாரண்டைனின் கொடுமையை படையப்பா ரம்யா கிருஷ்ணன் மூலம் காண்பித்திருப்பார். இவர்கள் இந்த மாதிரி என்றால் கமலெல்லாம் வேற மாதிரி ரகம், எந்த மாரி அந்த மாரி யூசோ நாட்டி எனும் வசனத்துக்கு நீங்கள் மட்டும் என்ன கம்மி நாட்டியா அப்படின்னு கவுண்டர் போட்ட கமல், ஒரு இலுமினாட்டி என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என கொந்தளிப்பவர்கள் ஏராளம். சுனாமி, பண மதிப்பிழப்பு, கிரெடிட் கார்டு, பயோவார், அத்திவரதர் அப்படின்னு ஏகப்பட்ட மேட்டர்கள் கமலை சுற்றி இருக்கின்றன. பிக்பாஸ் லோகோவில் வர்ற அந்த ஒற்றை கண் வரையிலும் தான் ஒரு இலுமினாட்டி என்பதை கமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னும் இலுமினாட்டி ஆய்வாளர்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். சகுனி படத்தில் கார்த்தியின் பெயர் கமல். அப்படத்தில் அரசியலில் ஈடுபடும் கார்த்தியின் சின்னமோ டார்ச் லைட். எனவே கமல், கேஎஸ் ரவிக்குமார், சூர்யா மூவரும் சம்பந்தப்பட்ட மன்மதன் அன்பு படத்தை மீண்டும் ஒரு முறை ஆய்வுக்கு உட்படுத்தினால் இன்னும் பல பூதாகரமான விஷயங்கள் வெளிவரும் என்கின்றனர்.